வாய்ப்பே இல்ல. ஆமா, உன் வக்கீல் யாரு? சக்தி சார். யாரு? சக்தியா? அப்ப நீ பெயிலே மறந்துரு சார். சக்தி சாரா? சார், என்ன சொல்றீங்க? யோ, நீ திருநூறு கூட தப்பு இல்ல, ஆனா சக்தி கிட்ட போய் மாட்டின பத்தியா? இனிமே உன்னை எந்த சக்தியாலையும் காப்பாத்த முடியாது. கரெக்ட் கரெக்ட். போதுன வேலை பார்த்தது. இந்தாங்க நட்டு. தேங்க்யூ. ஏ, நட்டு சாப்பிடுறா. நீங்களும் எடுத்துக்கோங்கண்ணா. எல்லாருக்கும் இருக்கு நட்டு. சோ, ஏ, எனக்குடா மேடம். மேடம், நட்டு சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்க பிறந்தநாள். சக்தி, பிறந்த நாள் வருஷம் வருஷம் தான் வருது. அதுக்கு முதல்ல வேலையை பார்ப்போமா? டாக்டர் குழந்தை, டாக்டர் குழந்தை, டாக்டர் குழந்தை. கொஞ்சம் நைனா நைனா, நானும் வரேன் நானும் வரேன்னு பையன் ஒரே அடம் முடிச்சிருந்தான். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்பா தேட்டர் உள்ள கூட்டு போயிட்டாரு. அது என்ன, ஆபரேஷன் தியேட்டரா இல்ல சினிமா தியேட்டரா? பையன் அழுதான்னு கூட்டிட்டு போறதுக்கு? தப்புதான் மேடம், தப்புதான். ஆனா பேஷண்ட் மேல பையனோட ஒரு விரல் கூட படல மேடம். சரி சரி, இப்ப என்ன வேணும்? பெயில் மேடம், பெயில். மிஸ்டர் பழனி, அவர் பெயில் கேக்குறாரு, கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது மேடம், கொடுக்கவே கூடாது. என்ன பண்றது, அந்த நேரத்துல பெரிய கேமரா கிடைக்கல. இதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணை மிரட்டினது மட்டும் இல்லாம போலீஸ்ல போய் புகார் பண்ண போனா அந்த புகாரை எடுக்க கூடாதுன்னு சதியம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பொதுநல வழக்கு போட்டேன் மேடம். நீங்களே சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு ஏடா கூடமா ஏதாச்சும் ஆயிருந்தா? ஒண்ணு இருக்காது மேடம், நீங்களே சொல்லுங்க மேடம். அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு பைல் சாப்பிட சேர் பண்ணா இது வரைக்கும் நான் 150 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சும்மா இல்ல, பாதி பாதி சக்சஸ் ஆச்சுல மேடம். 14 வயசு பையன் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கான், அவனை பாராட்டாம பஞ்சாயத்தா பண்ணிட்டு இருக்கீங்க. இதை கேள்விப்பட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கால இருந்து எவ்வளவு போன் கால்ஸ் வருது தெரியுமா? பண்ணுங்க, நம்ம ஊர்ல தான் பெரிய சாதனை பண்ணா சோதனையா இருக்கு. அடுத்தவன முன்னேறே விட மாட்டீங்களே. இப்படி இருந்தா இந்தியா என்னைக்கு மேடம் வளர்ச்சி நாடாது? அப்போ உங்க பையன் தான் ஆபரேஷன் பண்ணா? அப்படி இல்லை மேடம், மேடம் இல்ல இல்ல, டாக்டர் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டாரு. அவருக்கு நம்மள மாதிரி கோர்ட் கேஸ் எல்லாம் பழகம் இல்லல்ல, அதான் கொஞ்சம் குழம்பி போயிருக்காரு. சக்தி, உங்க கிளைண்ட் கோர்ட்ல எப்படி பேசுறேன்னு சொல்லி கொடுக்கலையா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். எனக்கு ஒரே விஷயத்தை சொல்லக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம மாட்டிப்போம், போலீஸ்காரன் திருப்பி வருவான், துருவி துருவி விசாரிப்பான். இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லணும். டி புரிஞ்சதாடி லூசு பிள்ள, மூணே நாள்ல உங்க மூஞ்சி மங்கி போச்சீங்க. கட்டின பின்ன என்னடி ஆகும்? கவலைப்படுங்க டாக்டர், அடுத்த வாட்டி கண்டிப்பா எப்படியா பெயில் வாங்கிடலாம். போன தடவை இதை தலையா சொன்னேன் டாக்டர். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். மா சொல்லுங்கம்மா. டாக்டர், அப்படியே கொஞ்சம் ஃபீஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஃபீஸு இதுக்கா?
உன்ன மாதிரி ஒரு மொக்கல் ஆயிரத்தி கேச கொடுத்த பத்தியா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்யா. ஜோசிய சொன்னார்ல சக்தி சக்தி மாட்டினடி, அடுத்தது நீதான். இந்த வழக்கை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. டாக்டர் குழந்தசாமி இருக்காருல, அவரோட 14 வயசு பையனை வச்சு ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண வச்சிருக்காரு. பழனி காட்டுல மழை, நேத்து வரைக்கும் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சிருந்தா, இன்னைக்கு திடீர்னு பொதுநல வழக்கு போட்டு பெரிய ஆளாயிட்டான். எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன பண்ணாரு தெரியுமா? எப்படியாவது ஜட்ஜுக்கு லட்டு கொடுத்து கேச ஜெயிக்க பார்த்தாரு, முடியலையே. சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பழனிசாமி சார் தான் ஆவார்னாங்க, இப்போ இவரங்கி வாங்கிட்டாரு. ஆனால் நானும் தானே நினைச்சேன். ஆனால் இவர் பிடிக்க வேண்டிய ஆளுங்க பிடிச்சிங்க, கொடுக்க வேண்டியது கொடுத்து கரெக்டாக வாங்கிட்டாரு. எப்படி இருக்கு? சூப்பரா ஆயிட்டேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள் சார். மூத்த பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது மாப்பிள்ள பாப்பா. மாமா இந்தாங்க வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ப்பா. எஸ்6ஆ? 30,000 ஆச்சேப்பா. மாமா பிரியா என்கிட்ட காசு கொடுத்து எஸ்6 தான் வாங்க சொன்னா. ஆனால் நான் உஷார் இல்லை. இங்கே பாருங்க, இது கொரியன் செட்டு. எஸ்6ல இருக்கிற எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கு. எஸ்6லையாவது ஒரு சிம் கார்டு தான் போட முடியும், இதில் 4 போடலாம். என்ஜாய். வெறும் 2,000 தான் மாமா. மாமா பிரியா கிட்ட சொல்லுவீங்க இந்த மாதிரி காசு கிடையாது வேணாம், பொறுப்பாக இருக்கணும்னு. எப்பா எப்பயுமே நீ எக்ஸ்பெரியான லட்டு தானே கொடுப்பேன், அதே கொடுக்க வேண்டியது தானே? அவர் ஜட்ஜிக்கு மட்டும்தான் லட்டு கொடுப்பாரு. ஜட்ஜிக்கு லட்டு கொடுக்குறது மட்டும் இல்லை சார், கோர்ட்டில் இவர் பண்ண மற்ற காப்பீட்டில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொல்லட்டும் சார். சரி சரி, நானே சொல்கிறேன் போதுமா? ஒரு பெரிய கேஸில் அப்பேறேன் மாமா. ஜட்ஜி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க, டென்ஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதோ தெரியாதனமா உளறிட்டான்பா, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க, உங்க வேலையை பண்ணு வளக்குங்க. ஆ வாப்பா ராஜேந்திரா. சூர்யா இவர்தான் ஹவுஸ் ஓனர், இது என் சொந்தக்கார பையன் சக்தி, இவனுக்கு தான் நீ வீடு கொடுக்க போற, கீயை கொடு. இந்தாப்பா. சக்தி நேரா போய் ரைட் கட் பண்ணு, அங்க ஒரு ரூம் இருக்கும், அங்க நீ குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வந்துரு. தண்ணி வரும்போது குளிச்சிரு போ. ஹலோ சூர்யா, எல்லாம் சொல்லிட்டல்ல மாடங்களை ஒழுங்கா கொடுப்பான்ல. ஒரு வாரம் முன்னாடி தான் என்ரோல் பண்ணிருக்காரு. பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலி. பாப்பா வந்து ஜோதியில கலந்துக்க.
என்னமோ இவர் மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரியும் நாமெல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து பேலஸ் வச்சிருக்கிற மாதிரியும் இருந்தாலும் மக்களுக்காக போராடுறன்ற அந்த கௌரவத்தை நாம எப்பவும் மெயின்டெய்ன் பண்ணணும். புரியுது என்ன? ஒரு டீ சக்தி ஒரு கேஸ் ஜெபா இவர்கள்தான் போலீஸ் பிடித்த ஐந்து தீவிரவாதிகள். முகத்தை முகமடி போட்டு மறைத்திருந்தாலும் இவர்கள் செய்த தேச துரோக குற்றத்தை இவர்களால் மறைக்க முடியாது. கேமராமேன் செந்திலுடன் சபரி. யுவரான என் கட்சிக்கார முகத்தை கொஞ்சம் பாருக்கு. புரி, ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. இவர் வீடு பூந்து கொள்ளையடிச்சார். பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தார். பைக்கில் போய்கிட்டு இருந்த ஒரு தாய்க்குளத்தோட தாலிச்சையனை அறுத்தார். இப்படி குற்றம் சாட்டப்பட்டிருந்தா நாம நம்பலாம். எனக்கு வைக்கலாம், அவனுக்கு வைக்கலாயா? இல்லையா, வாதத் திறமையை பாரியா. ஆனால் இவரான ஒருத்தர் முகத்தை பார்த்து நாம இட போட முடியாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர்ற ஒரு இளம் இசையமைப்பாளர் இவர். இவர் ஒரு தடவை அல்சர் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துட்டார். அந்த கேப்பில் தான் அனிருத்துன்னு ஒருத்தர் உருவானார். ஹிப்பில் அடிபட்டு ஒரு வாட்டி வீட்டில் படுத்துட்டார். அந்த கேப்பில் தான் ஹிப்ஹாப் தமிழான்ற ஒரு இசையமைப்பாளர் உருவானார். அந்த அளவுக்கு பல திறமைகளை உள்ளடக்கி வச்சிருக்கிற ஒரு டேலண்ட் சுரங்கம் தான் என்னுடைய கட்சிக்காரன். சரி, கேஸ் தான் என்னன்னு சொல்லுங்க. சொல்கிறேன் இவரான, என்னுடைய கட்சிக்காரர் போட்ட டியூனை அவங்க கட்சிக்காரர் போட்ட டியூன்னு சொல்லி இவர் இசையமைச்சிருந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் டியூன் டிஏஜி தான் போட்டேன். என் கட்சிக்காரர் 420. யுவர் ஆனர் அவங்களே 420 ஒத்துக்கிறாங்க. யூ டாம் இட், யுவர் ஆனர் கோர்ட்ல ஏச்சி துப்புறாரு. 420 னா அவர் இதுவரைக்கும் 420 பாட்டு இசை வச்சிருக்காரு. அதுல இந்த பாட்டும் இட்டு எனது கட்சிக்காரர் சென்ற மாதம் 15ஆம் தேதி செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஆடியோ ரிலீஸ் பண்றதா திட்டமிட்டு இருந்தார். அது ஏன் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்? ஒரு புதுமையா இருக்கட்டும் தாயா. பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திண்டிவன ரயில்வே டிராக்ல வச்சு அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போதும் பாயிலே குத்துனா குருமா உனக்கு வாந்தி வேறிதான் வருமா வருமா. கேஸ் டிஸ்மிஸ்ட். வணக்கம், நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், எனக்கு என்னத்துக்கு மரியாதை? உட்காரு உட்காருங்க. ஓவர் பண்ணி ஏலத்த ஆரம்பிக்கலாமா? ஓகே ஓகே. டி நகர் ஏரியாவில் ஏசி போஸ்டிங் ஒன்று காலியாக இருக்கு. சரி, அதை தான் ஏல விட போகிறேன். இதில் என்ன பிரச்சனைன்னா சுத்தமான கையை நேர்மையான ஆஃபீஸர் வேணும்ட்டாங்க. கொஞ்சம் கஷ்டந்தான், ஆனால் மேலிட உத்தரவு அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆரம்ப விலை 30 லட்சம் ரூபாய். 30 லட்சமா? அப்படின்னே இருக்கு அந்த ஸ்டேஷனில் சார். சிட்டியில் முக்கியமான ஸ்டேஷன் சார். ஸ்டேஷனை சுற்றி 4 டாஸ்மார்க் இருக்குது. ட்ரங்க் அண்ட் ட்ரைவர் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. அவனே குடிச்சு வந்து முன்னால் நிற்பான், அள்ளி கொடுப்பா, நீங்க எண்ணி உள்ள போட வேண்டியதுதான். அது மாத்திரம் இல்ல, ஸ்டேஷனை சுத்தி நிறைய கடைங்க, பழக்கடை, பூக்கடை, துணிக்கடை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கையேந்தி பவன் கூட மாசமான நிறைய இன்கம். அதனாலதான் இந்த ரேட்டு. ஆரம்ப விலை 30 லட்சம். 35 லட்சம். அது 40 லட்சம். 45 லட்சம். யோ முத்து பாண்டி, குருஜி சொன்னது கேட்கல, சுத்தமான கை தான் ஏழை எடுக்க முடியுமா? நீ என்கவுண்டர் கேஸ்ல மாட்டினிருக்க. 50 லட்சம். தோடா, இன்னொரு அம்மா ஆபீசர் என்ன பாக்குற? 6 மாசத்துக்கு முன்னாடி தானே பெயில வந்த, இன்னும் ரேப் கேஸ் மேல இருக்குது. சும்மா வாய கிளறாத இவனே, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? பெரிய ஆளுங்க பொண்ணு சப்ளை பண்ணிட்டு இருக்குது. ஏழத்தை மட்டும் கேளுங்க. 55 லட்சம் சார். 60. 65. நான் 65. 65? என்ன பண்றது, டை ஆகி போச்சே.
வாழ்க்கையில முன்னெடுத்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அப்படி என்னையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நாதாண்டி ஒரு லூசு பெரிய சாம்பியன் வர்ற பாக்ஸர் வர்ற நான் சாதிக்க முடியாது. நீ சாதி பண்ணி நடிச்ச பாரு என் புத்தி சிறுபாடு த சிறுபடி கேள்விப்படி உன் சாகரிக்கே திரும்பி போ.